மாட்டிறைச்சி பற்றிய ஒரு அரசியல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக யாரையும் எந்த வகையிலும் தவறாகவோ குறைவாகவோ சொல்லக்கூடாது ஆனால் பாரத தேசத்தில் பசுமாடு என்பது தெய்வமாக போற்றப்படுகிறது யார் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவன் என்பதை பார்ப்பதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை மணிப்பூர் வந்து நீங்க ஆளுநரா இருந்து பணியாற்றிய அந்த பிரதேசம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரதேசம் அங்க வந்து அமைதி குலைய என்னத்தான் காரணம் இந்த மாநில அரசு சரியா கையாண்டிருந்தா இந்த சூழல் இவ்வளவு மோசமாக இருந்திருக்காது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆளுநரா உங்களுடைய கருத்து உணவு பண்பாடு தட்பவெட்பம் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல நாகாலாந்து அவங்க உணவு பழக்கத்தை பற்றி எல்லாம் உண்மையிலேயே நாகாலாந்து மக்கள் என்ன சாப்பிடுறாங்க அவங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு நாகாலாந்து மக்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் விமர்சனம் அதுக்கு மறுப்பு கொடுத்து சொன்னேன்னா இப்போ தமிழ்நாட்டில் பன்றிக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கும் அது ரொம்ப பெருமையாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரெல்லாம் பன்னிக்கறி சாப்பிட்றவன்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு மனசு எப்படி இருக்கு ஒருத்தமா இல்லையா இல்லை விதிவிலக்க இந்த நாய்க்கறியே வச்சுக்கிட்டா கூட ஏதோ ஒரு மூலையில இங்கேயோ பழக்கம் இருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் அதனால் அதை வச்சு சொல்ல முடியாது ஏதோ விதிவிலக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ அசைவம் அவங்கள அதாவது நான் வெஜிடேரியன் உண்மையை பார்க்க போனால் பாரத தேசத்துலேயே வெஜிடேரியன்கிறது என்னைக்கு ரொம்ப சிறுபான்மை தான் நாகாலாந்துலேயும் ரொம்ப ரொம்ப சிறுபான்மை நாகாலாந்து ஒட்டுமொத்த மக்களை பற்றி எந்த விமர்சனம் செய்தாலும் தவறுது ஒரு கால் அப்படியே அவர்கள் அதை ஒரு அந்த போல விலங்குகளை சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும் கூட அது விதிவிலக்கு ஒருவன் எந்த விலங்கு அல்லது எந்த உணவை சாப்பிடுகிறான் என்று வைத்து ஒருவன் குணத்தை முடிவு செய்வதல்ல மூன்றாவது இருந்தால் கூட யாரோ கொஞ்சம் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் பேர் இருக்கா அசைவம் அது புரிகிறது நாகாலாந்து மக்களில் பெரும்பா பாரத நாடு முழுவதுமே பெரும்பாக அசைவம் உணவு பெரிய அவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள் சைவர்கள் அதாவது உணவில் சைவம் என்பவர்கள் சிறுபான்மை சேர்ந்தவங்க தான் அப்படின்னா மற்றபடி அந்த மக்கள் உழைப்பாளிகள் பாரம்பரியத்தை பேணி பா பாதுகாப்பவர்கள் குறிப்பாக அந்த பாரம்பரியமான நடனங்கள் அதெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் தாய்மார்கள் இன்று வரை அந்த பாரம்பரியமான அந்த ஒரு உடை ரொம்ப கை அவங்களே கைனால கைத்தறியில் ரொம்ப சிறந்தவர்கள் அது கலர் கலராக ஒரு உடை இருக்கும் திக்கா அந்த குளிருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அது அது அடைந்து அதுதான் அந்த இந்த இன்னும் சொல்ல போனா குறைந்தபட்சம் மகளிர் தேர் எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு அதில் ஆண்களை பத்தி எனக்கு அவ்வளவு அதிகமா தெரியாது இருக்காங்க அப்படின்னு அதனால மொழி மாத்திரம் அந்த மக்களுக்குன்னு பதினேழு மொழி பேசுறாங்க பதினேழு இல்லை அது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அது மைனரில் வித்தியாசமாக வேற வேற மொழி அதில் ஒத்தம் பேசுகிற மொழி இன்னொருத்தனுக்கு புரியாது அதனால ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது மொழி வேணுங்கிறதுனால இப்போ நாகாலயம்னு ஒரு மொழியை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனாலும் அந்த மொழிக்கு எழுத்துக்கிடாது ஆங்கிலத்தில் எழுதுறாங்க நான் சொன்னேன் எழுத்து கொண்டு நீ ஆங்கிலத்தில் பயன்படுத்தாத நீ உங்களுக்குள்ளேயே ஒரு எழுத்து கண்டுபிடிங்க யாராவது தச்சு இதில் குறைந்தபட்சம் பெங்காலி மொழி இருக்குது அசாமிய மொழி இருக்குது அந்த மொழியிலேருந்து எடுத்துங்க வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும் அது ஒரு சுதேசியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அது பெருசாக அது அமலுக்கு வரத்துக்கு பல நாட்கள் ஆகும் நம்ம உணவு பழக்கத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்போ சொன்னீங்க உணவு என்பது ஒரு மனிதனுடைய குணத்தை வந்து என்னாலுமே வந்து நீங்க சொல்றதுக்கு மாதிரி இல்லை அவங்க சாப்பிட்ற உணவு வச்சுட்டு அவங்க இன்னார்னு சொல்ல முடியாதுன்னு மாட்டிறைச்சி பற்றிய ஒரு அரசியல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் தொடர்ந்து வன்முறைக்கு உணர்வுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கிறது அதனாலேயே ஒரு சில உணவு பொருட்கள் சில உணர்வுகளை தூண்டும் வேண்டாத உணர்வுகளை தூண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இது விஞ்ஞான ரீதியாக சொன்ன விஷயம் அதனால் சில முக்கியமான விரத காலங்கள் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் மார்கழி மாதத்தில் அல்லது இந்த அமாவாசை போன்ற காலகட்டங்களில் ஒரு சில பகுதி சில மக்கள் எல்லாம் ஒரு சில உணவு பழக்கத்தை தவிர்ப்பார்கள் முழுக்க தவிர்க்கலாம் தவிர்க்காமல் இருக்கலாம் ஆக உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட உணவு உண்கின்றான் என்கின்ற காரணத்திற்காக மாத்திரம் அவனை ஒரு த சற்று தாழ்ந்தவனாகவோ அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கூடாது என்பது என்னுடைய கருத்து அவனுக்கு எது பழக்கமோ பாரம்பரியமோ எந்த அந்த உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்றார்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது நீங்கள் குறிப்பிட்டு கேட்ட இந்த மாட்டிறைச்சியை பொறுத்தவரையில் அதுக்கும் இதே தான் மாட்டிறைச்சி என்ற காரணத்திற்காக யாரையும் எந்த வகையிலும் தவறாகவோ குறைவாகவோ சொல்லக்கூடாது ஆனால் பாரத தேசத்தில் பசுமாடு என்பது தெய்வமாக போற்றப்படுகிறது தாய்க்கு அடுத்தபடியாக பசுமாடு இருக்கிறது என்பது வெறும் வணங்குவதற்கல்ல நடைமுறை அம்மாவுக்கு அடுத்தபடி பால் கொடுக்கிறதே பசுமாடு தானே அதனால இந்த சமுதாயத்தில் முன்னோர்கள் நான் சொல்ல வந்தது பசுமாட்டை தெய்வமாக போற்றினார்கள் இன்னும் சில பேர் ஆராய்ச்சி பண்ணி பசுமாட்டுக்குள்ள தெய்வங்கள் தேவையர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அது வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளக்கலாம் பசு தாய்க்கு அடுத்தபடியாக வீட்டில் போற்றி பாட்டப்பட்டு அதுக்கு பசு தாயின்னு பேர் கோமாத்தான்னே பேர் அப்படி இப்போ நான் வந்து பொதுவா பெருவாரியான மக்கள் தாய் மாதிரி நான் பாவிக்கிறேங்கும் போது நான் அதை கொல்வேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை ஒரு பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நான் இருக்கும் பொழுது உமாபாரதி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ முலாயம் சிங் அதை அரசியல் பேசுகிற சம்பவத்தை ஞாபகம் சொல்கிறேன் அது என்ன கோமாத்திரம் கோமாதா நான் வந்து ஆட்டை வந்து கொல்ல கூட தப்புன்னு நான் சொல்வேன்னு முலாயம் சிங் அதை உமா அப்போ உமாபாரதி தான் பேசுகிறாங்க நான் வந்து கோமாதாவை பசுமாட்டை வெட்டுறதை பற்றி நான் சொல்லும்போது நான் கோமாதான்னு சொல்லி அதை அம்மாவை நினைக்கிறேன் நாதான் வெட்டாதேங்கிறேன் நீ ஆட்டை அம்மாவான்னு நினச்சா நீன்னு ஒன்று கோரிக்கை வைக்க எனக்கு ஒன்று ஆட்சி நானும் சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாங்க சொல்கிறது புரியல இது சென்டிமெண்ட் அது ஒரு பாரம்பரியமாக பாரம்பரியமாக ஒரு சமுதாயத்தில் அது பெருவாரியான மக்களுக்கு வரக்கூடிய காரணத்தினால அதனால் அந்த மற்ற மா பசுவையோ மற்ற விஷயத்தையோ சாப்பிடக்கூடிய படம் இப்போ கூட பல வெஜிடேரியன் ஹோட்டலில் சர்வ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பார் எனக்கு தெரியாது எனக்கு இல்லை அது நடந்துட்டுருக்கலாம் அதை வச்சு ஒரு மனிதனை பற்றி ஏற்றத்தாழ்வு கிடையாது சென்டிமெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் பாயிண்ட் அதுதான் பாயிண்ட் இப்போ சாதாரணமாக இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் சுய சார்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் வந்து அதிகம் நீங்க தேசப்பற்றாளர் உங்களால் எப்படி அந்த மக்களோடு ஒன்றிணைய முடியுது யார் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்பதை பார்ப்பதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதோ அவன் ஆட்சி அமைக்க வேண்டாம் இந்த ஆட்சி அமைத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அரசியல் சாசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த அரசியல் சாசனத்தை பின்பற்றி ஆட்சி நடத்த வேண்டும் அதை மீறினால் தான் பிரச்சனை வரும் மிகச் சிறிய சிறிய விஷயத்தில் ஏதாவது நடந்தால் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் நாட்டுக்கே பாதிப்பு வரக்கூடிய சில விஷயங்கள் வந்தால் அந்த நேரத்தில் ஆளுநர் என்பவர் அதை வழிநடத்துவதற்காக இருக்கிறார் அது பார்த்து ஒழுங்காக போயிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரோடு ஜங்க்ஷனில் தேனாம்பேட்டை ஜங்க்ஷனில் நாலு போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறாங்க நம்ம பாட்டை போயின்னு இருக்கோம் சிக்னலில் பார்க்குறோம் போயின்னு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீர்னா தானே பிடிக்கிறான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை தான் கவர்னர் வேலை சீ பாட்டை டிராஃபிக் ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறதுனால உனக்கும் நல்லது எதிர்த்தா போடக்கூடிய விவகாரத்துக்கு நல்லது நீ மாத்தி போறதுனால நீ மாத்தி போறதுனால தான் என்னது மீட் வித் ஆக்சிடென்ட் சோ அது வராம தடுக்கிறதுக்காக தான் அங்க நடுவில் நிற்கிறார் உத்தர ஆளுநர் ஐ மீன் இன்ஸ்பெக்டர் அது ஒரு இன்ஸ்பெக்டிங் ஜாப் தானா ஆமா மீறின மாத்திரம் தான் அதுவரை உனக்கு அவரே இல்லை இருக்கல நாகாலாந்தில் வந்து இந்த தனிநாடு கோஷம் ஆயுத குழுக்கள் இப்படி வந்து அந்த அரசியல் சூழல் வந்து ரொம்ப சவாலா இருக்கும் பொழுது எப்படி எதிர்கொள்றீங்க இருந்தது நாகாலாந்து இருந்தது நான் முதல் முதல்ல போகும்போது போராளிகள் ஆயுதம் எடுத்து போர் புரிந்தவர்கள் ஆங்கிலத்தை இன்சர்ஜின்னு சொல்வாங்க அரசாங்கத்துக்கு எதிர்த்து அரசாங்கம் இருந்தா கூட அதை மீறி போராடக்கூடிய குழுக்கள் நான் மணிப்பூருக்கு போகும்பொழுது அந்த நேரத்தில் அந்த இன்சர்ஜி எல்லாம் எல்லாம் தீர்ந்து போச்சு அது சுத்தமா இல்லை இப்ப சமீபத்தில் வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது வேற நாகாலாந்துலேயும் இந்த அன்சு இன்சர்ஜி குரூப் அதிகமாக இருந்தது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை சட்டத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்போ கடந்த ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக இன்சர்ஜி குரூப் அவங்க ஆயுதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம்னு அரசாங்கத்தில் கையெழுத்து போட்டு ஒப்பந்தமே பண்ணியிருக்காங்க இப்போவும் ஒரு குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்தின் இருக்காங்க ரெண்டு குழுக்கள் இருக்கு நாகாங்கிறது அந்த ஏழு மாகாணங்கள்லேயும் பரவலாக இருக்காங்க மியான்மர்லையும் இருக்காங்க பர்மால அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த நாகாக்காகனு ஒரு அமைப்பு இருக்கு நாகாலாந்தில் மாத்திரம் இருக்கிற நாகாக்களுக்காக ஒரு குழு இருக்கு இந்த ரெண்டு குழுக்களும் சேர்ந்து தான் மத்திய அரசாங்கத்தோட பேசிட்டு இருக்காங்க அது தனி நல்ல வேலை அந்த அரசாங்கத்தை பேச்சுவார்த்தையில ஆளுநரோ முதலமைச்சரோ சம்மந்தப்படலை அதுக்குன்னு ஒரு குழு அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க அதன் பிறகு அமுல்படுத்தும்பொழுது தான் எங்களுக்கு வேலை வரும் ஆளுநருக்கோ மற்றவர்களுக்கோ வேலை வரும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற குழுக்கள் இருக்கிறவங்களாம் ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா அவங்க இப்போ பிரிவினவாதம் இல்ல வன்முறையும் கிடையாது அதனால் பாருங்களேன் தேர்தல் மூலமாக மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஜனநாயக முறையில் அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கைன்னா தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் தீநகர் இந்த தொகுதிகளெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதின்னு ஒரு பேர் ஆனால் கூட தேர்தல் நடந்தால் அன்றைக்கி இரவோ இல்லை மறுநாள் காலம் பூ பத்திரிகை பார்த்தா அறுபது சதவிகிதம் வாக்குப்பதிவு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு அதுக்கே ஒரு சந்தோஷம் அது அறுபது தாண்டிச்சானே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் நாகாலாந்தில் தொண்ணூறு சதவீதம் வாக்குப்பதிவு போன கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாகாண அளவில் எண்பத்தி நாலு சதவீதம் என்னமோ முதலமைச்சர் தொகுதியில தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பெரிய சமீபத்துல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது நாலு சதவிகிதம் ஜனங்கள் விரும்பி வந்து நின்னு வாக்களிக்கிறாங்கன்னு இப்ப சொல்லுங்க யார் படிச்சவங்க யார் படிக்காத அதாவது வேட்டில நம்பிக்கை இல்லாம ஓட்டுல நம்பிக்கை வந்திருக்கும் சுருக்கமா சொன்னார் ஆனாலும் முன்னேற்றம் என்பது கொஞ்சம் நாம பின்தங்கி தான் இருக்கோம் உண்மையை ஒப்புக்களும் தமிழ்நாட்டோடு ஒத்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நாகாலாந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வருத்தமாக இருக்கும் எனக்கு கூட முதல் ம மருத்துவக் கல்லூரி இந்த ஆண்டு தான் துவங்கி புரிஞ்சுங்க நீங்க தனியார் பல்கலைக்கழகம் இருக்கு தனியார் கல்லூரிகள் இருக்கு அந்த மருத்துவக் கல்லூரி கிடையாது விமான நிலையம் கொஹிமாங்கிறது மாகாணத்துக்கு தலைநகர் அங்கே விமான நிலையம் இல்லை பக்கத்தில் இருக்கிறது இம் திமாப்பூர் அங்கே தான் விமான நிலையம் இருக்குது அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயணம் செஞ்சால் கோகிமா தலைநகர் வந்த சாலைகள் உண்மையிலேயே ஒரு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள்னு சொல்ல மாட்டேன் உள்ளூர் தரம் வாய்ந்த சாலைகளே இல்லை ரொம்ப குறைபு அதுக்காக மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் நிறத்தை கையகப்படுத்தி கொடுக்குற முயற்சியும் போது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது அப்படியே முடிஞ்ச பிறகு இந்த பழசில் ஆயுதம் மேந்தி போராடி ஒரு சில பேர் இருந்தாங்க அவங்க இந்த மாதிரி வேலைகள் போகும்போது கொடுன்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராஷன் பேர் எவ்வளோ கொடுப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்னு உண்மையை சொன்னேன் அது இப்போ கொஞ்சமாக சரி பண்ணணும்னு பார்த்துன்னு இருக்கும் சரியாயிடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது மற்றபடி இயற்கை வளங்கள் அவ்வளோ வரும் உண்மையிலே காடு வனபலம் தான் அந்த வனபலத்தின் அடிப்படையில் இவங்களுடைய கைவண்ணங்கள் என்ன அருமையான கைவண்ணம் மூங்கில வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது அங்க போனப்ப எனக்கே புரிஞ்சுங்க அருமையா இருக்கும் அவ்வளவு கைவண்ணம் அல்ல பெருவாரியா தாய்மார்கள் வியாபாரத்துலேயும் தாய்மார்கள் தான் இந்த மாதிரி அவங்க தான் இருக்காங்க அது மாதிரி கைத்தறி பல விஷயங்கள் படிக்கிறதுக்கு மாத்திரம் பாரத நாட்டிலேயே பல பகுதி பேர் சென்னையிலேயே ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க கடந்த முறை வந்த போது கொஞ்சம் பேர் சந்திச்சேன் கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்ச நாள் ஆகும் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு அரசாங்கம் அமுல்படுத்தும்போது ஒவ்வொரு பஸ்ஸா வந்துட்டு வந்துட்டு ஹார்ன் அடிச்சு ஹார்ன் அடிச்சு இவங்க யாரும் ஏறாம போயிட்டாங்க மிஸ் பஸ் இந்த நரேந்திர மோடி வந்த பிறகு இவர் வந்த வண்டியை வண்டி நிறுத்திட்டு ஏறினா தான் விடுவேன் எடுத்துன்னு எடுத்து நீ மாறியே தீரணும் அப்படின்னு பாரத பிரதமர் அதை அவங்களும் தயாரா இருக்காங்க கொஞ்சம் மாறும் நிச்சயமா மாறும் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு நேர்காணல்ல நீங்க இந்த ஆயுதம் குழுக்களையும் அல்லது இந்த புரட்சி பேசுறவங்களையும் சந்திச்சு சமநிலையில அந்த அவர்களை கொண்டு வரணும்னு ஒரு ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததாக நீங்க ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்கீங்க இது எப்படி சாத்தியமாச்சு இப்போ சொன்னோம் நம்ம ஆளுநர் அதாவது கேட்டு கேள்வி நியாயமான கேள்வி அண்டர் க்ரௌண்டில் இருக்கிறவங்க உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னார் ஏன் அண்டர் க்ரௌண்டில் இருக்கிற எப்படிப்பா சந்திக்க முடியும் நான் ஆளுநர் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இவங்களை சந்திக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்த கூட இருக்காங்க நான் திம்மாப்பூர் போயிருந்தபோது வந்தாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பற்றி பிரதமரை பற்றி உள்துறை அமைச்சரை பற்றி ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவங்க கோரிக்கை என்ன அதெல்லாம் என்ன சொன்னாங்க அவங்க சொன்ன தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பயே எனக்கு தெரியும் இந்த கோரிக்கை அவ்வளவு அமல்படுத்த நம்ப முடியாதுன்னு ஏதோ ஒரு வகையில இறங்கி வருவாங்க பேச்சுவார்த்தை என்ன நான் எட்டு கேட்பேன் நீ ஏழு கேட்பேன் அப்போ கொஞ்சமா இறங்கி வந்து மூணுல வரணும் அப்படிதானே வரணும் அப்படிங்க நல்லது நடக்கும் நம்புவோம் அவ்வளவுதான் மணிப்பூர் வந்து நீங்க ஆளுநரா இருந்து பணியாற்றிய அந்த பிரதேசம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரதேசம் அங்க வந்த அமைதி குலைய என்னதான் என்ன காரணம் என்பதை என்னால தெளிவாக சொல்ல இயலாது ஆனால் இந்த காரணமாக இருக்கலாமோ என்கின்ற ஒரு ஐயம் என் மனசுல இருக்கு ஏற்கனவே அங்கு இருந்த பல சூழ்நிலைகள இந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட போது அதை பயன்படுத்தி அவர்கள் முன்வந்து கலவரத்தை பெரிதாக்கியிருக்கிறார்கள் கூட எடுத்துக்கொள்ள முடியும் சுருக்கமா சொன்னா அங்கே பிரதானமாக பல பிரிவுகள் இருக்குது அதுல ஒன்று மைத்தின்னு ஒரு பிரிவு இன்னொன்று கூர்க் க ஒன்று இந்த ரெண்டு பிரிவுகளில் மற்றவங்கள்லாம் வந்து மலைவாழ் மக்கள்ங்கிற அந்தஸ்து பெற்று விட்டார்கள் அதாவது எஸ்டி தகுதி பெற்று விட்டார்கள் இந்த மைத்தி கம்யூனிட்டிக்கு எஸ்டி கிடைக்கல இந்த மைத்தி மீதி பேரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லது அநேகமாக பெருமாறையான கிறிஸ்தவர்கள் அங்கே வந்து கிறிஸ்துவர் அல்லாத மலைவாழ் மக்களாக மற்ற இருக்கிறவங்க சிறுபான்மை இந்த மைத்தியில இருக்கிறவங்கல மதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனா கணிசமான எண்ணிக்கைல அவங்க ஒரு மதத்தை பின்பற்றாங்க இந்து மதத்தினுடைய ஒரு பங்கு மாதிரிதான் இருக்கும் நீங்களே நீங்களே பார்த்திருப்பீங்க மைத்தியை சேர்ந்தவர்கள் அதாவது மணிப்பூர்ல நடக்கிற எந்த விழாலையும் கிருஷ்ணலீலா இல்லாம நிறைவேறாது கிருஷ்ண பக்தர்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன காரணம் தெரியல ஆனால் அவங்க எஸ்டி அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்கல முதலமைச்சர் அந்த பிரிவை சார்ந்தவர் நான் கூட அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தகுதி பாய்ந்த போதுதானே ஆனா இவர் வந்து சப்ஜெக்டிவா தான் வந்து அந்த பிரிவை சார்ந்தவனா இருக்கிறதால அது கோரிக்கை வச்சா நல்லா இருக்காதுன்னு தயங்குறீங்க அப்படி நினைச்சு அப்படி தய நான் எழுதுறேன் மத்திய அரசாங்கத்துக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆனால் இப்போது மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு கொடுத்து எல்லா தொகுதியும் வாய்ந்தவர்களாக மலைவாழ் மக்கள் எஸ்டி பட்டியல் சேகர் தொகுதி இருக்குது நான்கு நாட்களுக்குள் இதற்குண்டான எல்லா விதமான ஆவணங்களையும் தயாரித்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசாங்கம் விரைவாக பரிசீலனை செய்ய வேண்டும்னு மேஜிஸ்ட்ரேட்டு தீர்ப்பு கொடுத்தார் சரி தீர்ப்பு கொடுத்த மறுநாள் மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு மீதி எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க பிரதானமாக குறுக்கி சமுதாயம் அவங்க வராங்க ஊர்வலத்துடைய கோரிக்கை என்னென்ன மைத்திரிக்கு கொடுக்காதேன்னு எனக்கு கொடுன்னு கோரிக்கை இல்லை அவங்களுக்கு கொடுக்காதேன்னு கோரிக்கை அது கலவரத்தில் முடிந்தது இனிவன் நடந்து இந்த மாநில அரசு சரியா கையாண்டு இருந்தா இந்த சூழல் இவ்வளவு மோசமாக இருந்திருக்காது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆளுநரா உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்னன்னா மாநில அரசாங்கம் சரியாகவே கையாண்டு இருக்கிறது காரணம் ஒரு சமுதாயத்தின் மக்கள் மாத்திர அவங்கள வரும்பொழுது அவங்ககிட்ட பலத்தை பிரயோகப்படுத்தினால் இன்னும் பெரிதாகும் மக் சாதா பொதுவாகவே விதி ஆயிரம் சட்டங்கள் இருந்தால் கூட எல்லா சட்டத்தையுமே நீங்கள் அமல்படுத்தக்கூடாது சில அணுகுமுறைகள் எப்படியாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பணிந்து போன மாதிரி தெரியும் பலவீனமான அரசாங்கம் தெரியும் தப்பில்லை அது பெரிய நெருப்பு பெருசாகாமல் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணால் அதுதான் வெற்றி உண்மையான ஆட்சியாளனுக்கு அந்த முறையை தான் அவர் கையாண்டிருக்காரு கொஞ்சம் நிதானமாக போகிறாள் துரதிருஷுவசமாக அது பெருசாகி அவரை அவருக்கே மீறி பெரிய அளவுக்கு ஆயிருக்கு முடியல முக்கியமான காரணத்தில் ஒரு காரணம் அங்கே இந்த போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக வருது காரணம் பக்கத்து மாகாணம் மியான்மார் அதாவது பர்மா ரொம்ப சகஜமாக பர்மாலேருந்து அங்கே தடுப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது எல் எல்லாம் வேலிங்கிடாது ஒன்றும் கிடையாது யார் வேணால் வரலாம் போகலாம் சகஜமாக உள்ளே வராங்க வரதில் பெறுவாருன்னா அந்த கஞ்சா கொண்டு வராங்க அது மாத்திரம் இல்லை மணிப்பூரில் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே கஞ்சா பயிர் பண்ணுறாங்க பாப்பி கல்டிவேஷன் சொல்லி அதை இவ கடுமையாக தடுக்கிறார் ஹெலிகாப்டரில் போய் எங்கெல்லாம் பாப்பி கல்டிவேஷன் பண்ணாங்க சர்வே பண்ணி அதெல்லாம் அழிக்கிறார் அந்த பாப்பியெல்லாம் அழிச்சாலும் அவனுக்கு லட்சக்கணக்காக நஷ்டம் ஆனால் போடு தப்பு இல்லை இந்த போதைப் பொருட்களை கடத்தி வரவனை பிடிக்கிறதும் தண்டனை கொடுக்கறதும் அதை விளையிறதை எடு எதிர்க்கிற வேலையும் முதலமைச்சர் ரொம்ப கடுமையாக செஞ்சார் செஞ்சிட்ருக்காரு அந்த பிரிவுல ஒரு குறிப்பிட்ட பிரிவை அந்தவங்கள தான் அதிகமான இந்த மாதிரி வேலை செய்றாங்க. அத இத சாக்கற வச்சு இந்த ஒழிச்ச நிப்பாந்தால அந்த அப்படி வேற வகையில இப்படி பல காரணங்கள் போது பார்த்தா அது ஒரு சிக்கல போயிருக்கு இப்ப நூல் கண்டு அது சரி பண்ணும் எதுவாடா ஜாக்கிரதை எடுக்கணும் சேவன் நம்பர் என்ன அப்ப வங்கதேச ஒரு சில பேர் அதை பெருசு படுத்துறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க அறிக்கை இழுத்துறாங்களே ஒழிய அத பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த முயற்சிகள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க மேற்கு வங்கத்துல சில காலம் ஆளுநராக பொறுப்பேற்று பணியாற்றினீங்க மம்தா பானர்ஜி அவர்களுடன் உங்களுடைய புரிதல் எப்படி இருந்தது உங்களுடைய அண்ணன் அவர்களினுடைய எண்பதாவது பிறந்த நாள் விழா இருந்தால் நேரில் நேரில் வந்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி படிச்சோம் மம்தா பானர்ஜி அவர்களில் முதலமைச்சராக இருக்கிற மேற்கு வங்கத்துக்கு ஆளுநராக என்னை பொறுப்பேற்ற பிறகு பதவி ஏற்ப விழா அதுக்கும் வந்திருந்தாங்க நான் பத்திரிகை மூலமாக தான் படித்ததுனால மம்தா பானர்ஜியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு அச்ச உணர்ச்சி சொன்னேன் என்னதாக இருந்தாலும் அந்த அம்மா பற்றி நிறைய செய்திகள் வருதில்லை மோதினாங்க பழைய இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநரோடலாம் மோதினாங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நானும் முதலமைச்சர் மாத்திரம் சந்திக்கிறதுக்கான நீ ஏற்பாடு நான் என்னுடைய அறையில் இருப்பேன் அவங்க ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு பூச்செண்டு கொடுத்து சால்வேன் டக்குனு என் கால ஏ ஃபாதர்லி ஃபிகர் பிளஸ்மிங் பிளஸ்மிங் நான் இதை பகிரங்க மாச்சோனா தப்பில்லை எனக்கு ஒரு ஆச்சரியம் அவர் மேலே வச்சிருந்த அவ்வளவு கற்பனையும் அவ்வளவு ஒடிஞ்சு போச்சு நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் இந்த பிறம நான் வந்து என்ன தற்காலிகமாக தான் என்ன ஆளுநராக போட்டிருக்காங்க நிரந்தரமாக யாராவது ஒருத்தரை போடுவாங்க பொறுப்பில் ஏன்னா ரெண்டு மாகாணத்துக்கு சேர்த்து ரெண்டும் பெரிய மாகாணங்கள் அதனால் நான் இந்த தற்காலிகமாக ஆளுநராக இருக்கிறதுனால காலமாக நிலுவையில் இருக்கிற அந்த கோப்பை நான் தொட மாட்டேன் நான் தான் நிரந்தரமான ஆளுநர்னு அறிவிச்சாச்சுன்னே அடுத்த நாளே அதை எடுத்து பார்த்து ஆட்டேன் ஆனால் அதுவரையில் நீங்கள் என்ன கோப்பம் இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி கூட திருப்பி அனுப்பிச்சிடுவேன் ஐ மீன் கையத்து போட்டு அங்கீகரிச்சு அனுப்பிச்சிடுவேன் அந்த உறுதிமொழி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னால் எந்த கோப்பமும் நிறுத்தி வைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டேனே அதன் பிறகு எதேச்சியாக காளி வந்து ஒன்று சொல்லட்டுமா நான் எத்தனையோ தலைவரில் பார்த்துருக்கேன் எளிமைன்னா எளிமை ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய உடுத்த உடையாக இருக்கட்டும் இந்த நம்ம பாத்ரூமில் போட்டுக்கிற சப்பல் இருக்குது அந்த அதுதான் அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் செப்பா அதுதான் போட்டுக்கிறாங்க அவ்வளோ எளிமையாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அரசாங்கம் கொடுத்த வீடு வேறு அந்த வீட்டில் தான் காளி பூஜை பண்ண கங்கைக்கரை ஓரமாக இருக்குது அந்த வீடுங்க வந்து ஒரு ஒன் பெட்ரூம் ஃப்ளாட் மா ஃப்ளாட் இல்லை ஒன் பெட்ரூம் தான் அது அதாவது ஒரு படுக்கரை இருக்குது அந்த படுக்கரைக்கு பக்கத்துலேயே சின்ன இடைவெளி இருக்குதுல்ல அங்கே ஒரு ரெண்டு சேர் போட்டிருக்காங்க இங்கே ஒரு சேர் போட்டிருக்காங்க நாங்கள் உட்காருறோம் இங்கே அண்ணாவும் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காங்க இங்க கூட வந்தவங்கலாம் இந்த பெட்லேயே உட்கார சொல்லிட்டாங்க நடுவில் ஒரு ரூம் இருக்கு தாண்டி அந்த அது இந்த அளவுக்கு தான் அந்த பக்கம் சமையல் அவங்களே போய் அவங்களே கொண்டு எளிமை அந்த காளி பூஜையில கலந்துக்கிட்டு அப்ப ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி எண்பது அழைப்பு கொடுத்தேன் கொடுத்தோன்ன ஓஹோ எண்பதான் நான் வரேன் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் சகஜமா இதை கொடுத்த ஒரு மரியாதைக்கு ஓகே நான் ட்ரை பண்றேன் வரேன்னு சொன்னாங்க மறுநாளைக்கு பத்திரிக்காரங்கள்ட்ட நான் சென்னைக்கு போகிறேன் இந்த மாதிரி கோபாலன் அவங்க கவர்னரோடய பிரதமர் அது செய்து வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க வந்து மாத்திரமில்லை ஜஸ்ட் லைக் தர் வந்து ஒரு ப சாதாரணமாக மாதிரி விஐபிஎஸ்லாம் வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருப்பாங்க ப்ளஸ் பண்ணி உனக்கு கேடுவாங்க அந்த மாதிரி கெடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு ராக்கி அனுப்பிச்சாங்க இப்போ கூட அவர் கடிதம் போட்டா எனக்கு வந்து பதில் போடுவேன் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே ஐடியாலஜிக்கலா விரோதியா இருந்தா கூட தனிப்பட்ட முறைன்னு நல்ல பழகணும்னு அந்த சுபாவம் இருந்ததுனால மம்தாட்டையும் அதே சுபாவத்தை அந்தமாவும் அதே மாதிரி எனக்கு ரச எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இந்த சித்தாந்தத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்பதற்காக எனக்கு கிடைத்த வாய்ப்பு வாழ்க்கையில் ஆண்டவன் அவர்களுக்கும் கொடுத்திருந்தால் அவர்களும் இதே சித்தாந்தத்தை தான் பின்பற்றியிருப்பார்கள் எங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பில் வந்து ஒரு இது சொல்வாங்க யார் மேலேயும் விரோதம் பாராட்டா காரணம் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் காரர்கள் ஒன்று நாளைக்கு ஆர்எஸ்எஸ் ஆகப் போகிறவர்கள் பெருச சித்தாந்தம் என்று ஆழமாக ஒரு கருத்தை வைத்து பிடிமானமாக இருக்கிற நபர்கள் எனக்கு தெரிந்து மிக குறைவாகத்தான் எதிர்நிலை இருக்கிறார்கள்